ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது டாபிக் என்னென்னா ஃப்ராக்சர், அதாவது எலும்பு முறிவை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எப்படின்னா எலும்பு முறியுது, அப்புறம் எதனால் முறியுது, அப்புறம் இது வந்துச்சுன்னா எலும்பு முறிஞ்சிருச்சுன்னா எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, ஏன்னா எல்லாத்துக்குமே வழி ஒரே மாதிரி தான் இருக்கும், அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, அப்புறம் யார்கிட்ட போகணும், அந்த மாதிரி சில இதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது நான் லைக் பண்ணிவிட்டு, அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணிவிட்டு, கண்டினியூவாக மறக்காமல் இந்த வீடியோவை பாருங்கள். மறக்காமல் நம்ம இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பேஜோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது போன் ஃப்ராக்சர்னால் என்னன்னு தெரிஞ்சுப்போனால் எலும்பு முறிவை தான் நான் சொல்ல போகிறேன். எலும்பு ஒரு நீட்டாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து லைட்டாக ஒரு கண்டினியூட்டி மிஸ் ஆகுது, அதாவது அதோட நீட்டான பாதையில் ஏதோ ஒரு கீழே விழுந்தோ, இல்லை அடிபட்டோ, இல்லை பைக்கில் போகும்போது தவறி விழுந்தோ, இல்லை படியிலிருந்து தவறி விழுந்தோ, இந்த மாதிரி ஆகிறது தான் போன் ஃப்ராக்சர். அதாவது லைட்டாக அதோட கண்டினியூட்டி வந்து மிஸ் ஆகிடும், ஓகேவா, அதுக்கு பேர் தான் போன் ஃப்ராக்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எதனாலலாம் ஆகுதுன்னு பார்த்தோன்னா பைக் ஓட்டிகிட்டு போய் ஆக்சிடெண்ட் ஆகுறது, அப்புறம் தடுக்கி விழுகிறது, அப்புறம் யாராவது கட்டையால் அடித்தாங்கன்னா ஆகும், அப்படி இல்லைன்னா நம்ம போன் வந்து வீக்காக இருந்தால் மேக்ஸிமம் இந்த மாதிரி ஆகும். ஆனால் இந்த போன் வீக்னஸ் வந்து யாருக்கெல்லாம் வரும்னா ஒரு 60 ஏஜுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தான் மேக்ஸிமம் வரும். ஆனால் ஓஸ்டியோபோரோசிஸ் அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்குது, அவங்களுக்கு வந்து நார்மலாகவே இந்த வீக்னஸ் வந்து போன் வீக்னஸ் இருக்கும், ஓகேவா. சரிப்பா, போன் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுப்போம். அப்படின்னா எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நீங்கள் யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க. அதை எப்படி கண்டுபிடிக்கலான்னா வலி இருக்கும், வலி எல்லாருக்குமே இருக்கும். அதே மாதிரி இப்போ கை உடஞ்சிருச்சுன்னா கையை வந்து நம்மளால் அசைக்கவே முடியாது, அந்த அளவுக்கு வலி இருக்கும், ஓகேவா. அதே மாதிரி உடனே ஒரு 5-10 நிமிஷத்துக்குள்ளே வீக்கம் நல்லா வந்துடும், ஓகேவா. அதே மாதிரி ஷார்ப்பாக இப்போ இந்த இடத்துல வலி இருக்குது, எலும்பில் அடிபட்டுருக்கு அப்படின்னா அந்த இடத்த நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா வலி அதிகமாக இருக்கும், உங்களால் தாங்கிக்க முடியாத அளவுக்கு வலி இருக்கும், ஓகேவா. அதே மாதிரி செவன்னு மாறிடும். இப்போ கையில் அடிபட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கையில் அப்படியே செவன்னு ரெட் கலரில் மாறிடும். இப்படியெல்லாம் மாறிடுச்சுன்னா அதை வந்து ஃப்ராக்சருக்கான சிம்டம்ஸ்னு வச்சுக்கலாம், அறிகுறின்னு வச்சுக்கலாம். இதில் என்னென்ன டைப்பெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தோன்னா ஓப்பன் ஃப்ராக்சர், க்ளோஸ்டு ஃப்ராக்சர், ஹேர்லைன் ஃப்ராக்சர்னு இருக்குது. அதாவது இது ஜென்ரலாக சொல்கிறது, உங்களுக்கெல்லாம் புரிகிற மாதிரி நான் இந்த மாதிரி சொல்கிறேன். ஓப்பன் ஃப்ராக்சர்னால் போன் வந்து ஸ்கின்னில் குத்தி வெளியில் வந்துடுறது, அதாவது வெளியிலேயே தெரியும் போன், அதுக்கு பேர் ஓப்பன் ஃப்ராக்சர். க்ளோஸ் ஃப்ராக்சர் அப்படின்னு பார்த்தோன்னா போனு உள்ளேயே இருக்கும், ஆனால் அந்த டிஸ்டலில் விட்டு அந்த கண்டினியூட்டியை விட்டு லைட்டாக மூவ் ஆகிருக்கும், அதுக்கு பேர் க்ளோஸ் ஃப்ராக்சர். ஹேர்லைன் ஃப்ராக்சர்னால் ஒன்றுமே ஆயிருக்காது, சும்மா லைட்டாக க்ராக் விட்ட மாதிரி, விரிசல் விட்ட மாதிரி இருக்கும், ரொம்ப மைல்யூட்டாக தெரியும், அதை தான் ஹேர்லைன் ஃப்ராக்சர்னு சொல்லுவாங்க. சரிப்பா, இது ஆயிடுச்சுன்னா நம்ம உடனே யார்கிட்ட போகணும், நாட்டுக்கட்டு போடுறவங்கள்ட்ட போகவே கூடாது. நம்ம யார்கிட்ட போகணுன்னா ஆர்த்தோ டாக்டர்ஸ்கிட்ட போகணும், ஓகேவா. ஆர்த்தோ டாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, நமக்கு சிடி ஸ்கேனோ இல்லை எக்ஸ்ரேவோ இந்த மாதிரி எடுத்து நம்ம போன் ஃப்ராக்சர் ஆயிருக்கா இல்லையான்னு பார்ப்பாங்க. அப்படி ஃப்ராக்சர் ஆயிருந்தால் நமக்கு என்ன பண்ணுவாங்க, ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. என்ன கொடுப்பாங்கன்னா மாவுக்கட்டு போடுவாங்க, POPன்னு சொல்லுவாங்க, பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்னு. அப்படி அந்த அளவுக்கு எந்த பெரிய காம்ப்ளிகேஷனும் இல்லைன்னா சும்மா ஸ்ப்ளின்ட்டு, அப்புறம் கிரப் பேண்டு, பிரேஸு ஏதாவது கொடுத்துட்டு விட்டுருவாங்க, ஓகேவா. ஆனால் மெயினாக ஒரு ஆர்த்தோ டாக்டரை தான் பார்க்கணும், ஓகேவா. அதுதான் இந்த ஃப்ராக்சருக்கான கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் பார்க்காம விட்டிங்கன்னா அது ஏதாவது டிஃபார்மிட்டியில் போய் முடியும். டிஃபார்மிட்டினா என்னென்னு பார்க்குறோன்னா கை வந்து இப்போ ஃப்ராக்சருக்கு கட்டு போட்டுருவாங்க,
கை வந்து மடக்க முடியாமல் ஆகிடும், கால் மடக்க முடியாமல் ஆகிடும். ஃப்ராக்சருக்கு காலுக்கு போட்டோன்னா அந்த மாதிரி. இதுவே ஆர்த்தோ டாக்டர்கிட்ட பார்த்து போட்டிங்கன்னா இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் வராது. சரிப்பா, இது பெரிய ஃப்ராக்சர் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்கிறாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அப்பையும் பயப்பட வேணாம், இதுக்கு ரெண்டு வழி இருக்குது, சர்ஜரி பண்ணுவாங்க. என்ன வழின்னு பார்த்தோன்னா இன்டர்னல் ஃபிக்சேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இன்டர்னல் ஃபிக்சேஷன்னா வெளியில் எதுவும் தெரியாத அளவுக்கு உள்ளுக்குள்ளேயே ஒரு கே ஒயர்னு இருக்குது. ஓகேவா, கே ஒயர்னால் கயிறு போட்டு அதுக்குள்ளே கட்டி வச்சுருவாங்க. ஓகேவா, அப்படின்னு வச்சுக்கோங்க நீங்கள் சாம்பிளுக்கு. அதே மாதிரி அப்படியும் இல்லைன்னா இன்னொன்று பிளேட்டும் ஸ்க்ரூவும் போட்டு உள்ளேயே எலும்ப முடிக்கிடுவாங்க. ஓகேவா, போன் வந்து நொகுறாத அளவுக்கு முடிக்கிடுவாங்க. அதனால் பயப்படவே தேவையில்லை, இதெல்லாம் ஆர்த்தோ டாக்டர்ஸ் பண்ணுறது. இன்னொரு ஆப்ஷன் என்னடா சொன்னேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எக்ஸ்டர்னல் ஃபிக்சேஷன். ஓகேவா, எக்ஸ்டர்னல் ஃபிக்சேஷன்னா யாருக்கு வைப்பாங்கன்னா வெளியில் காயம் இருக்கிறவங்களுக்கு, சராய்ப்பு இருக்கிறவங்களுக்கெல்லாம் வைப்பாங்க. இது எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா வெளியிலேயே தெரியும், ஆனால் இது அப்படியே லைஃப் லாங் ஃபுல்லாக வச்சுருப்போமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ஒரு 3-4 மாதம் வரைக்கும் சும்மா வெளியில் வச்சுருப்போம், அதுக்கப்புறம் போன் வந்து ஃப்ராக்சர் வந்து சரியானவுடனே நம்மளே அவுத்துடலாம். ஓகேவா, நம்மளே அவுக்க முடியாது, ஆர்த்தோ டாக்டர்கிட்ட போய் திருப்பி அவுத்துடலாம். ஓகேப்பா, இது எவ்வளோ நாள் ஃப்ராக்சர் ஆகிடுச்சின்னா எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு கேட்குறீங்கன்னா சரியாக சரியாகிறது ஒரு ஒரு ஆளுக்கு ஒரு ஒரு மாதிரி ஆகும். எதை வச்சு டிஃபர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா வயசை வச்சு. ஒரு வேளை அவங்க சின்ன பையன், ஒரு 20 வயசானவங்களுக்கு அடிபட்டுருக்குன்னா அவனுக்கு சீக்கிரமாக சரியாயிடும். இதுவே 65 வயசு 70 வயசானவங்களுக்கெல்லாம் அடிபட்டுருக்குன்னா அவங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதே மாதிரி ஃப்ராக்சரோட டைப், எந்த மாதிரி டைப்பில் உடஞ்சிருக்கு, ஓப்பன் ஃப்ராக்சர், க்ளோஸ் ஃப்ராக்சர், காம்பவுண்ட் ஃப்ராக்சர், ஹேர்லைன் ஃப்ராக்சர், இந்த மாதிரி டைப். அதே மாதிரி எந்த இடத்துல உடஞ்சிருக்கு, காலில் உடஞ்சிருக்கா, கையில் உடஞ்சிருக்கா, அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் அவங்க எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்க, ஹெல்த்தியாக இருக்காங்க அப்படின்றத பார்த்தும் இருக்குது. அதே மாதிரி இந்த போன் வந்து மேக்ஸிமம் 6-8 வாரத்துக்குள்ளே கூடிடும். ஓகேவா, நம்ம போனை கூட வைக்கிறதுக்கு என்ன தேவைப்படும்னா கால்சியமும் ப்ரோட்டீனும் தேவைப்படும். இந்த ப்ரோட்டீன் வந்து எதில் இருக்குதுன்னு பார்த்தோன்னா முட்டையில் அதிகமாக இருக்குது, அதனால் முட்டை டெய்லி ஒன்று சேர்த்துக்கிட்டா நல்லது. சரிப்பா, இதெல்லாம் முடிஞ்சிருச்சுப்பா. கடைசியாக எங்கே போகணுன்னா ஃபிசியோதெரபிஸ்ட்கிட்ட போயே ஆகணும். ஏன்னா அவங்க தான், நீங்கள் மாவு கட்டு போட்டால் கால் வந்து நிறங்கி போன மாதிரி ஆகிடும். சின்னதாக காலில் ஆச்சுன்னா காலில் நிறங்கி போன மாதிரி ஆகிடும், கையில் போட்டோன்னா கையில் நிறங்கி போன மாதிரி ஆகிடும். அதனால் நீங்கள் அவங்கள்ட்ட போனீங்கன்னா எக்ஸசைஸ் கொடுப்பாங்க, அதை நீங்கள் கண்டினியூவாக உங்களுக்கு ஏற்ற மாதிரியான எக்ஸசைஸ் கொடுப்பாங்க, உங்களால் பண்ண முடிகிற எக்ஸசைஸ் கொடுப்பாங்க. அதை நீங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நார்மலாக பொறுமையாக கை வந்து நல்லாவே இருக்கும், ஆக்டிவாகவே இருந்துக்கிட்டு இருக்கும். இல்லைன்னா ஆக்டிவிட்டி இல்லாமல் சோர்ந்து போன மாதிரி ஆகிடும் கை. அதே மாதிரி நீங்கள் என்னென்னலாம் பண்ணணும், என்னென்னலாம் பண்ணக்கூடாதுன்றத ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் தான் சொல்லுவாங்க. ஓகேவா, ஏன்னா இப்போ காலில் அடிபட்டுருச்சுன்னா எவ்வளோ எப்படி நடக்கணும், எப்படி நடக்காமல் இருக்கணும், என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, இதையுமே சொல்கிறது ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் தான். அதனால் உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டை கேட்குறது நல்லது. நீங்கள் ஆர்த்தோ டாக்டரே ரெஃபர் பண்ணலைனாலும் கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுவார், அப்படி பண்ணாமல் விட்டாலும் நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டை பாருங்கள், ஃப்ராக்சர் ஆகி அது சரியானதுக்கப்புறமும் பாருங்கள். ஓகேவா, இதே மாதிரி உங்களுக்கு யாருக்காவது ஃப்ராக்சர் ஆகிருந்து ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கான ஆன்சர் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஓகேவா, நீங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இந்த மாதிரி வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, மறக்காமல் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜோடதும் ஃபேஸ்புக் பேஜோட லிங்க்கும் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதில் எல்லாமே இங்கே லென்ஸாக வீடியோவாக போடுறோம், அதில் வந்து இமேஜாக டெய்லி ஒரு ஒரு போஸ்ட் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா, அதில் ரெகுலராக எக்ஸசைஸ்லாம் கூட வரும். ஓகேவா, அது எக்ஸசைஸ் மட்டும் கிடையாது, ஜென்ரலாக எல்லாமே வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் மறக்காமல் அதை ஃபாலோ பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, அண்ட் தென் பாய்.